Hey guys, welcome back to my channel. So, இன்னைக்கு நம்ம steamed Oreo cake எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/2 cup of milk வேணும். 2 packet Oreo பெருசு. அப்புறமா baking powder. Baking powder வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான். So, first என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த Oreo biscuits எல்லாம் நல்லா உடைச்சு mixer jar குள்ள ஆட் பண்ணிக்க போறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மிக்சியில் போட்டு நல்லா அதை அடிச்சுக்க போகிறோம். நல்லா ஃபைன் பவுடராகிடணும், நல்லா பவுடர் ஆகிடணும். ஸோ எந்த கட்டி கட்டியாக பிஸ்கெட் எதுவும் இல்லாமல் நல்லா பவுடர் ஆகிடணும். ஸோ இப்போ வந்துட்டு நல்லா பவுடர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 1/2 கப் ஆஃப் மில்க் இதில் ஊற்றிட்டு அந்த பால் இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த கன்சிஸ்டன்சியில் ஆயிடும். ஓகேங்களா, இப்போ நல்லா இந்த மாதிரி திக் ஆகிட்டதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா பேக்கிங் பவுடர் வேணும்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வேணால் போட்டுக்கலாம். அது இல்லைன்னா கூட பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை. அது இல்லைன்னா நீங்கள் அது இல்லாமலே பண்ணிக்கலாம். ஸோ பேக்கிங் பவுடர் நான் என்கிட்ட இருக்குது. ஸோ நான் ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு அதில் போடுறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எதில் ஸ்டீம் பண்ண போகிறோமோ, ஓகே எதில் கேக்கை வேக வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக பட்டர் ஃபுல்லாக தடவிடணும். கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்கிற பார்ட் எல்லாமே தடவிட்டு அதுக்கப்புறமா இந்த பேட்டரை அதுக்குள்ளே கொட்டணும். ஸோ நம்ம ஏன் பட்டர் தடவுறோம்னா அதுக்கு அப்புறமா அதை டீமோல்ட் பண்ணும்போது கேக்கை வந்துட்டு வெளியில் எடுக்கும்போது ஒட்டாமல் வரும், சைட்லலாம் ஒட்டாமல் கரெக்டாக கேக் வந்துட்டு ஷேப்பாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக பேட்டர் எல்லாம் உள்ளே ஊற்றிட்டேன். இப்போ அந்த பாத்திரத்தை வந்துட்டு நல்லா டேப் பண்ணிக்கணும், அதாவது நல்லா தட்டணும் லைட்டாக. ஸோ அப்படி தட்டும் போது என்னாகணும், அதில் இருக்க பபிள்ஸ்லாம் உடஞ்சி கேக் மேலே இருக்க லேயர் வந்துட்டு க்ளீனாக நீட்டாக ஒரே லேயர் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோடய ஸ்டீமரை வந்துட்டு ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே என்ன பண்ணியிருக்கேன்னா ஆன் பண்ணி அதை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த கேக்கோட டின் எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளே வச்சுட்டு ஒரு 1/2 hour இல்லை 40 மினிட்ஸ் கழித்து அது குக் ஆகிருக்கா இல்லையான்ட்டு டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த கேக் குக் ஆகிட்ருக்கு. அந்த கேப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா அவனோட விளையாடிட்டுருக்கேன். ஸோ என்னோடய ரிங் பிரமிடில் வந்துட்டு அவனை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிற இது ஒரு குட்டி ஆக்டிவிட்டி மாதிரி. ஸோ அவன் போடும்போது அந்த கலர்ஸும் நம்ம சொன்னோன்னா அவனுக்கு கலர்ஸும் ப்ராக்டிஸ் ஆகும், பேபிஸ்க்கு கலரும் ப்ராக்டிஸ் ஆகும். அதே மாதிரி எதுக்கப்புறம் எது போடணும் அப்படின்ட்டு அவங்க மெமரி கேம் மாதிரி அவங்க மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல ஆக்டிவிட்டி. இந்த மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லாக நீங்கள் டாய்ஸ் கலர்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களோட விளையாடும் போது நமக்கும் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வரும். அதே மாதிரி நம்ம குக் பண்ணிகிட்ருந்தோம் பேபிஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இதை விளையாடிட்டு இரு அப்படின்ட்டுனா அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டுருப்பாங்க. இல்லைன்னா ரொம்ப கிராங்கியாக பிஹேவ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நம்ம அவங்க கூட கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணால் தான் அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். அப்போ தான் அவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போது 40 மினிட்ஸ் கிட்டே ஆகிடுச்சு. இப்போ கேக் குக் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு 30 மினிட்ஸில் செக் பண்ணேன், அப்போ ஆகலை. இப்போ வந்துட்டு நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டிக் இல்லை டூத்பிக் ஏதாவது எடுத்து அதை போக் பண்ணி பார்த்தோன்னா அதில் கொஞ்சம் ஒட்டாமல் வரணும். நல்லா ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் கேக்கை டீமோல்ட் பண்ணிட்டேன். நைஃபை வச்சு நல்லா சைட்லலாம் குத்தி எடுத்து வெளியில் எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு கேக் அப்படின்ட்டு. இது நார்மல் கேக் மாதிரியே வந்திருக்கு, பிஸ்கெட் கேக் மாதிரியே இல்லை ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட டார்க் சாக்லேட் இருந்தது. ஸோ அந்த டார்க் சாக்லேட்டை வந்துட்டு மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணி ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த சாக்லேட் நல்லா கரைஞ்சி நல்லா சாக்லேட் சாஸ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது வந்துட்டு
டார்க் சாக்லேட் தான் போடணும்னு இல்லை, என்கிட்ட அது தான் இருந்தது. எந்த சாக்லேட்டாக இருந்தாலும் சரி அதில் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா திக்கான சாக்லேட் சாஸ் மாதிரி ஆகிடும், ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு நீங்கள் அந்த டாப்பிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்துட்டு அந்த கேக் மேலே ஆட் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோதாங்க இன்றைக்கோட ரெசிபி. சாஸ் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ அதை கட் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருது. ரொம்ப நார்மலான கேக் மாதிரி இருக்குது, பிஸ்கெட்ஸ் ஆட் பண்ணி கேக் பண்ண மாதிரியே இல்லை. ஸோ ஸ்டீம் பண்ணதுனால லைட்டாக நான் தண்ணீருக்கும் கொடுத்தேன். கேக் நல்லா சூப்பர்.